உட்காருமா. நான் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் போதெல்லாம் நீங்க எனக்கு அதுல இருந்து விடுபட வழி காட்டியிருக்கீங்க. இப்போ நான் மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாயிருக்கேன். அதுல இருந்து நல்லபடியா கடந்து வர நீங்க தான் எனக்கு வழி காட்டணும். ஏற்கனவே பார்வைய இழந்துட்டு நிக்கிற ஹஸ்பண்ட் சருக்கு எப்படியும் பார்வை திரும்ப கிடைச்சிரும்னு நம்பிக்கையோட இருக்கும் போது அவரோட ரெண்டு கண்ணையும் ஆபரேஷன் பண்ணி எடுத்தாதான் அவர் உயிரை காப்பாத்த முடியும்னு டாக்டர் சொல்றாரு. ஹஸ்பண்ட் சார் உயிர் முக்கியமா பார்வை முக்கியமான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? எனக்கு ரெண்டுமே முக்கியம் சாமி. இப்ப நான் என்ன முடிவு எடுக்கிறது? அதுக்கு நீங்க தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். கவலைப்படாத மாதிரி, உன்னோட நல்ல மனசுக்கும் அம்மன் மேல நீ வச்சிருக்கிற பக்திக்கும் உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ உன் கணவனை காப்பாத்திடுவே. உங்க வார்த்தை எப்பவுமே பொய்யாகாது. உங்க வாக்குப்படி ஹஸ்பண்ட் சரை காப்பாத்த ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. இருக்கு. என்ன பரிகாரம் சாமி? எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. உங்க ஆசையோட அம்மனோட அருளோட பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடுறேன். என்ன சாமி யோசிக்கிறீங்க? எவ்வளவு கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அதை செஞ்சு முடிக்கிறேன். எனக்கு ஹஸ்பண்ட் சார் நல்லபடியா குணமானா போதும். நீ சொன்ன மாதிரி இது உன் உயிரை பணைய வைக்கிற பரிகாரம் தான் மாறி. பரவாயில்ல சாமி, சொல்லுங்க என்ன பரிகாரம்? உன் கணவரோட கண் பார்வை திரும்ப கிடைக்கவும் அவரோட உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துல இருந்து அவரை காப்பாத்தவும் ஒரு அற்புதமான மூலிகை இருக்கு. சஞ்சீவி மூலிகைக்கு இணையான மூலிகை அது.